உங்களுடைய ஸ்மார்ட்ஃபோன் இல்லைனா நீங்கள் வச்சிருக்க பழைய மொபைல் எதுவாக இருந்தாலும் சரி, பவர் பட்டன் உடஞ்சி போயிடுச்சுன்னா உங்களால் ஆன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த சிச்சுவேஷனை தவிர்க்கிறதுக்கு நான் ஒரு மூணு ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராகுல் ரெண்டாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு தலைவலி ரொம்பவே கடுப்பேற்றுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பவர் பட்டன் உடஞ்சி போகிறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பவர் பட்டன் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம் நம்ம ரெகுலராக. ஸோ இந்த சிச்சுவேஷனை தவிர்க்கிறதுக்கு நான் ஒரு மூணு ஆப்ஷன் சொல்கிறேன். இந்த எதனா ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம மொதல் வழியை பார்க்கலாம். இந்த வழியில் நம்மளுக்கு ஒரு உங்கள் மொபைலோட சார்ஜரை எடுத்துக்கோங்க. நீங்கள் பவர் பேங்க்கை கூட எடுத்துக்கலாம். பவர் பண்ணுறதுக்கு எதனா ஒரு டிவைஸை எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலோட வால்யூம் டவுன் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணி வச்சுன்னு இருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, உங்களோட சார்ஜிங் பின் இருக்கு இல்லையா, அதை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபோன் வந்து சார்ஜ் ஏறாது, அதுக்கு பதிலாக பூட் ஆகும். வால்யூம் டவுன் பட்டனை விட்டுருங்க, சார்ஜ் பின்னும் எடுத்துருங்க. ஸோ வால்யூம் டவுன் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ரீபூட் பண்ணிவிடுங்க. ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட்டை பண்ணுறாதீங்க. ரீபூட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை ரீஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான், நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வழி உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா இந்த வழியை விட்டுருங்க, ரெண்டாவது வழி போங்க, அது இன்னமும் ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம செகண்ட் மெத்தடுக்கு போயிடுவோம். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் மொபைலோட பேக் கேஸை ரிமூவ் பண்ணுங்கள். இல்லைப்பா, என்கிட்ட பேக் கேஸ் ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் இல்லைனா இந்த வழியை மறந்துடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் தேர்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். உங்கள் மொபைலோட பேக் கேஸை ரிமூவ் பண்ணுறீங்க. பேட்ரியோட அப்படியே கையில் குச்சிக்கோங்க. பேட்ரிலாம் வெடியாது, பயப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட பவர் பின்னை ப்ளக் பண்ணுங்கள். ப்ளக் பண்ணால் சார்ஜ் ஏறும் இல்லையா, பின்னை ரிமூவ் பண்ணிட்டு உடனே பேட்ரியை எடுத்து உடனே போட்டுருங்க. இம்மிடியேட்டாக எடுத்து உடனே போட்டுருங்க. போட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆகிடும். அப்படி சில டைம் ஆகாது, நீங்கள் ரெண்டு மூணு தடவை பண்ணுங்கள், கடைசியாக எப்போனா ஒரு தடவை ஆகிடும். ஸோ என் மொபைலுக்கு அந்த மாதிரி ஆகலை. ஸோ உங்கள் மொபைலுக்கு ஆச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு பேக் கேஸ் ரிமூவ் பண்ண முடியாது, சில பேருக்கு பேட்ரி எடுக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் மூணாவது ஒரு டிப் சொல்கிறேன், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மூணாவதுக்கு போயிடலாம் வாங்க. இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மெத்தட் த்ரீக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு காம்பஸ், நீங்கள் சின்ன வயசில் காம்பஸ்லாம் வச்சு விளையாடி இருப்பீங்க. ஸோ அதாவது ரெண்டு சைடும் ஒரே பின்னாக இருக்கும், அந்த இது தான் வேணும். அந்த காம்பஸ் இல்லைனா நீங்கள் நார்மலாக சிசர் வச்சுருப்பீங்க வீட்டில், அதை எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லைனா இந்த சின்ன சின்ன பொருள் ஆணிலாம் எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன இந்த மாதிரி நான் காட்டுறேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கும். ஸோ அதையும் எடுத்துக்கோங்க, எதனா ஒன்றத்தை எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் நல்லா ஊத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியே ஒரு ரவுண்டு இருக்கும், உள்ளே சின்னதாக ஒரு ரவுண்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, காம்பஸோ சிசரோ எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கணும். லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நடு சென்டரில் இருக்கிற அந்த பார்ட்டையும், கோல்டன் பார்ட்டையும், வெளி சைடில் இருக்கிற கோல்டன் பார்ட்டையும் இணைக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் பிடிச்சி நிறுங்க. கண்டிப்பாக பவர் ஆன் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பவர் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு போது என்ன நடக்குமோ அதுதான் இங்கே நடக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஃபோனை வந்து சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்துருங்க, அங்கே வந்து நீங்கள் பேனல் மாற்ற சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போது நான் சொன்ன ஒரு மூணு மெத்தடில் எதனா ஒரு மெத்தடில் உங்கள் ஃபோன் ஆன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உடனே உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ் உள்ளே போங்க. செட்டிங்ஸ் உள்ள டிஸ்பிளே செட்டிங்ஸ் இல்லைனா ஸ்மார்ட் செட்டிங்ஸ் எதனான்னு ஒன்று இருக்கும். ஸோ டபுள் கிளிக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். டபுள் கிளிக் டு வேக்கப்பை எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் ஃபோன் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சின்னா கூட நீங்கள் பவர் பட்டன் இல்லைன்ட்டு மறுபடியும் கவலைப்பட தேவையில்லை. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சார்ஜரை ப்ளக் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் ஆகிடும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகிடுச்சின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒர்க் ஆகலைனாலும் சொல்லுங்கள், என்ன பண்ணீங்க, என்ன ஆயிடுச்சின்னு சொல்லுங்கள். எல்லோரும் மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். உங்களோட எந்த ஃபோனுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், இந்த மாதிரி பவர் பட்டன் இல்லாமல் தவிச்சிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பை.